ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் ரெக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரைவேசியில் ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸை எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு, மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்க திரை பார்லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரைவேசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேசி கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ஷனில் ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷனா. ஓகே, இப்போ நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, இந்த பேஜ் வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை கட்டுப்படுத்த விரும்புகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி போட்டு அந்த பெல் ஐக்கான் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, வி ஒன்ட் டெல் தெம் இஃப் யூ ரிஸ்ட்ரிக்ட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோ சரி பிடிக்காதவங்களோ சரி, அவங்கள வந்து கட்டுப்படுத்துகிறீங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டை கட்டுப்படுத்துறீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து நாங்கள் காமிச்சு கொடுக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும், நீங்கள் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் ரெண்டாவதாக கமாண்ட் ஐக்கான் போட்டு ஒன்லி யூ அண்ட் த பர்சன் யூ ரெஸ்ட்ரிக்ட் வில் சி தேர் நியூ கமாண்ட்ஸ் ஆன் யுவர் போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு கட்டுப்படுத்திட்டு அவங்க வந்து அப்புறமா உங்கள் போஸ்டர்ஸ்க்கெல்லாம் கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணுற கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் கமாண்ட் பண்ணவங்க பார்க்க முடியும். கமாண்ட் பண்ணவங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்களோ, எந்த அக்கௌண்ட் சரி எத்தனை அக்கௌண்ட் வேணால் சரி, நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்களோ அத்தனை அக்கௌண்ட் வந்து உங்கள் போஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருத்தர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற போஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும், ஷோ ஆகாமலாம் போகாது. அதுக்கு வந்து கமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணுற கமாண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷோ ஆகாது, உங்களுக்கு ஷோ ஆகும், கமாண்ட் பண்ணவங்களுக்கு ஷோ ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து சொல்கிறேன், அப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. மே இதை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேர்ன் ஹவ் இட் ஒர்க்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இது இன்னும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த லேர்ன் ஹவ் இட் ஒர்க்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சின்ன சின்னதாக ஒரு மூணு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பாருங்கள், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அன்வான்ட் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது, தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸில் இருந்தோ சரி, இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களோ சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸு, பேட் மெசேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனுப்புவாங்க. அவங்க தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தாங்கவே முடியாது. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அன்ஃபாலோ வந்து பண்ணி விட்டுருவீங்க அவங்க தொல்லை தாங்க முடியாமல். அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட்டே பிளாக் கூட பண்ணி விட்டுருவீங்க, அவங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவீங்க சுத்தமாக. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணும்போது அவங்ககிட்டருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. அவங்கவுங்க என்னென்ன அவங்க அக்கௌண்ட்லேருந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்லை, அன்ஃபாலோ பண்ண தேவையில்லை, பிளாக் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதும், கட்டுப்படுத்தி வச்சா போதும், அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஈஸியாக அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி அந்த அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பின்னாடி சொல்லியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டை நம்ம கட்டுப்படுத்தி அவங்க என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என்ன மெசேஜ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது பேராகிராஃபாக பார்க்கலாம். ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிவீவ் தேர் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்களோ, உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து உங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் உங்கள் போஸ்டர்ஸ்க்கு வந்து கமாண்ட் பண்ணுவாங்க. அந்த அவங்க பண்ணுற கமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும், அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அக்கௌண்ட்லேருந்து அவங்க கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்க பார்க்க முடியும், நீங்கள் பார்க்க முடியும், அவங்க பார்க்க முடியும். நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், அதர் பர்சன் யாருமே பார்க்க முடியாது. அதர் பர்சன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுக்கணும், அவங்களுக்கு அப்ரூவ் கொடுத்தா தான் மற்றவங்க வந்து பார்க்க முடியும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அக்கௌண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த கமெண்ட்ஸை மற்றவங்க பார்க்க முடியும், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் மற்றவங்க பார்க்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பின்னாடி வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுமா சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஓகே, இப்போ நம்ம அடுத்து மூணாவது பேராகிராஃப் வந்து பார்க்கலாம். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைட் யுவர் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அப்புறம் அவங்க வந்து புதுசாக மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பண்ண மெசேஜ் நமக்கு வந்து ரெக்வஸ்ட் மாதிரி காமிக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் அவங்கள வந்து மெசேஜ் பண்ண முடியும், அவங்களுக்கு நம்ம வந்து மெசேஜ் பண்ண முடியும். அதாவது அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஆன்லைனில் இருக்கிறது காமிக்காது, அந்த மெசேஜை பார்த்த மாதிரியும் அவங்களுக்கு வந்து காமிக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதை பற்றியும் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை விட்டு நான் வெளியே வந்துடுறேன், பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், சர்ச் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அந்த அக்கௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. அந்த யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். எந்த அக்கௌண்ட்டு பார்த்து ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரெஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்து ஆகிடும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சேம் நேமில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கும். எந்த அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமோ நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிவிட்டேன், அன்ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது பாருங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன், அதில் இன்னொரு அக்கௌண்ட்டை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க முடியும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் சேஞ்ச் பண்ணும்போதும் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் சொல்லிட்டு நான் வந்து இதில் டைப் பண்ணிடுவேன், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்க இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய செகண்ட் அக்கௌண்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது பாருங்கள், எந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனோ அந்த அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு. நான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் அக்கௌண்ட் செகண்ட் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு வந்து நான் அதில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ நான் செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறேன், ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வந்து போயிடறேன், அந்த பூதக்கண்ணாடி வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட் வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோக்கு ஒரு லைக் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோக்கு ஒரு லைக் வந்து பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோக்கு ஒரு கமெண்ட்டும் நான் பண்ணிக்கிறேன். அந்த கமாண்ட் ஐக்கான கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோக்கு ஒரு கமாண்ட்டும் பண்ணிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு எமோஜியை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன் கமெண்ட்டாக. ஓகே, நான் என்டர் பண்ணிவிட்டு போஸ்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் வந்து பண்ண போகிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணோடனே கீழே அந்த பாட்டமில் இருக்க அந்த லவ் ஐக்கானில் ஒன்லி லைக் மட்டும் தான் காமிக்கிறதே தவிர நான் பண்ண கமெண்ட் எதுவுமே காமிக்கல, பார்த்தீங்கன்னா தெரியும். கமெண்ட் வந்து ஹைட் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னுடைய அந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு போஸ்டர்ஸ்க்கெலாம் மறுபடியும் நான் கமெண்ட் வந்து பண்ண போகிறேன். கமெண்ட் பண்ணால் எனக்கு அந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே வந்து காமிக்காது, அந்த கமெண்ட் வந்து ஹைடு வந்து ஆகிடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நிறைய போஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம்பிளுக்காக நிறைய போஸ்டர்ஸ்க்கு நான் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறேன். இது போல் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் வந்து நான் பண்ணிட்டேன். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன் இப்போது. ஓகே, இப்போ நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது மறுபடியும் நம்ம ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகுதா இல்லை சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது அக்கௌண்ட்ல இருக்குது, ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஐக்கானில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வரல, பார்த்தீங்கன்னா தெரியும். கமெண்ட்டே சுத்தமாக ஹைட் ஆகிடுச்சு. நமக்கு கமெண்ட்ஸ் எதுவுமே காமிக்கல, லைக் பண்ணால் காமிக்கும், கமெண்ட் வந்து காமிக்கல. நமக்கு நோட்டிஃபிகேஷனில் தான் கமெண்ட் காமிக்கல, ஆனால் அந்த போஸ்டர்ஸ்க்குள்ளே கமெண்ட் வந்து காமிக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் நமக்கு கமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கல அப்படின்னா, நாம் அந்த அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் காமிக்கல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட்லேருந்து அன்ரெஸ்ட்ரிக்ட் வந்து நான் பண்ண போகிறேன். அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட்ஸ்லாம் ஷோ ஆகுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டேன். பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்குது. ஹோம் பேஜ்லேருந்து ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மேலே டாப்பில் ரைட் சைடில் த்ரீ பார் லைன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். த்ரீ பார் லைன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ப்ரைவசி கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரைவசி கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அன்ரெஸ்ட்ரிக்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். அன்ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிக்கிறேன், அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் இது போல் எத்தனை அக்கௌண்ட் வேணால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், அன்ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஓகே, இப்போ நான் செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போஸ்டர்ஸ் எல்லாமே நான் மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ண போகிறேன். அன்ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிவிட்டு அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு தான் இப்போ வந்து கமெண்ட் வந்து பண்ணுறேன்.
இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில போஸ்டர்ஸ்க்கு வந்து நான் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன், இந்த ஃபோட்டோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, போஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கமெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அடுத்த போஸ்ட்டுக்கு வந்து நான் கமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல் ஒரு ரெண்டு மூணு போஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் அக்கௌண்ட்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் அக்கௌண்ட்க்கு சேஞ்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஐக்கனில், அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனில் 3 கமெண்ட்ஸ் அப் சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. இப்போ வந்து காமிக்குது, இதுக்கு முன்னாடி வந்து காமிக்கல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே காமிக்கல, அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து காமிக்குது அந்த நோட்டிஃபிகேஷனில். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய ரெண்டாவது அக்கௌண்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய அந்த செகண்ட் அக்கௌண்ட்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் இருக்க இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ சொல்ல போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், அதனால் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எந்த ஃபோட்டோக்கு நம்ம கமெண்ட் பண்ணலாம்? ஓகே, இப்போ நான் இந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோக்கு வந்து இப்போ நான் ஒரு கமெண்ட்டை நான் பண்ணிக்க போகிறேன். கமெண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன். கமெண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நைஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை வந்து நான் டைப் பண்ணிவிட்டு போஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கமெண்ட் வந்த மாதிரி எதுவுமே காமிக்கல. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து காமிக்காது, ஹைட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால ஹைட் ஆகிடுச்சு, ஆனால் உள்ளே வந்து காமிக்கும். அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பண்ண கமெண்ட் வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த ஃபோட்டோ மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக பண்ண அந்த கமெண்ட்டை வந்து இப்போ நான் பார்க்க போகிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஒன் கமெண்ட் அப்படின்னு இருப்பாருங்க, அது மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டில் இருந்து இருக்குது. இப்போ அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன், அந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஸ்ட்ரிக்டட் கமெண்ட் அப்படி சொல்லிட்டு இருப்பாருங்க, ரெஸ்ட்ரிக்டட் கமெண்ட் அப்படி சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்டட் பண்ண அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்த கமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அதில் சி கமெண்ட் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சி கமெண்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட நேம் அதுக்கு பக்கத்தில் அவங்க பண்ண கமெண்ட் வந்து ஷோ ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிளுக்காக இதில் சி கமெண்ட் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூசர் நேம் அது பக்கத்தில் நைஸ் அப்படி சொல்லிட்டு அந்த கமெண்ட் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த கமெண்ட் உங்களுக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அப்ரூவ் வந்து கொடுத்துக்கலாம். அப்ரூவ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரூவ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை மற்றவங்க பார்க்க முடியும், அதர் பர்சன் வந்து பார்க்க முடியும். அப்ரூவ் கொடுத்தீங்க அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இதில் அப்ரூவ் கொடுக்காத வரைக்கும் இந்த கமாண்டை பண்ணவங்க இந்த கமாண்டை பார்க்க முடியும், படிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கவும் படிக்கவும் முடியும், மற்றவங்க வந்து பார்க்க படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யார் வேணால் அதர் பர்சன் கூட இந்த கமாண்ட் வந்து பார்க்க முடியும், படிக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே இந்த கமாண்டை வந்து ஷோ ஆகும். இப்போது நீங்கள் அப்ரூவ் கொடுக்காத வரைக்கும் உங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் அந்த கமாண்ட் இருக்கிறதே தெரியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ரூவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைரக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போது டைரெக்டாக வேறு யாருன்னா அந்த கமாண்டை படித்து கூட அவங்க வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து மெசேஜ் பண்ணால் எப்படி நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் செகண்ட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டேன். இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜை வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜுக்குள்ளே போயிட்டு மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஹாய் அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் என்னுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே மெசேஜ் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெசேஜே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டில் தான் வந்திருக்கும், ரெக்வஸ்ட்டாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வந்திருக்கும், அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்வஸ்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு பாருங்கள் ராஜதுரை ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரெஸ்ட்ரிக்டட் ராஜதுரை அப்படி சொல்லிட்டு வருது. இப்போது இதில் அன்ரெஸ்ட்ரிக்டட் பண்ணாதான், அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மெசேஜ் வந்து பார்த்துக்கலாம். பார்த்தானா அவங்களுக்கு வந்து பார்த்த மாதிரி காமிக்காது, ஆன்லைனில் இருக்கிறது வந்து காமிக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக மெசேஜ் பண்ணுற மாதிரி தான், நீங்கள் நார்மலாகவே நீங்கள் அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம், அன்ரெஸ்ட்ரிக்ட் வந்து ஆகிடும். நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் அவங்க பண்ணுற மெசேஜ் நீங்கள் பார்த்தாலும் பார்த்த மாதிரி காமிக்கும், ஆன்லைனில் இருக்கிறதும் காமிக்கும். அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.